பணக்கார வீட்டுல கொலை. பணமும் புகழும் அதிகமா இருந்தா பிரச்சனைகளும் அதிகமா தான் இருக்கும் இல்ல? ஆமா சார். இரியா, என்னையா இது அம்மி குத்துன மாதிரி குத்தி வச்சிருக்கான்? உடனடியா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மிஸ்டர் கதிரவன். சரிங்க சார். I need all the information immediately. Okay? Okay, sir. Good morning, sir. மணி, மர்டர் நடந்தது இங்க தான் சார். செக் ஹியர் சார். எக்ஸாக்ட் பொசிஷன் இங்க தான் இருந்தது சார். இவர் தான் இறந்து போனவங்களோட ஹஸ்பண்ட், சிங்கப்பூர்ல இருக்காரு. சார் தான் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. கீர்த்தி வாசு, ஐ அம் சாரி. சிங்கப்பூர்ல என்ன பண்றீங்க? பிசினஸ். என்ன பிசினஸ்? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அடிக்கடி போயிட்டு வருவீங்களா? இல்ல சார், மந்த்லி 2 டைம்ஸ் தான் இந்தியாவுக்கு வருவேன். நேத்து எங்க இருந்தீங்க? பேங்காக்ல இருந்தேன் சார். எத்தனை மணிக்கு தகவல் வந்தது? சாருக்கு 10 மணிக்கு தகவல் சொன்னோம் சார். நமக்கு தகவல் சொன்னது பக்கத்து வீட்டு அம்மா தான் சார். கொலைக்காரனை பார்த்தாங்களாமா? இல்லையா சார். அவங்களும் நம்மள மாதிரி லேட்டாக தான் சார் வந்திருக்காங்க. யோ, சாரி சார். மிஸ்டர் கீர்த்திவாஸ் சார், நீங்கள் சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணுறது உங்கள் பொண்டாட்டிக்கு இஷ்டமா? இந்த பிஸ்னஸ்க்கு ஐடியா கொடுத்து என்னை சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சதே என் பொண்டாட்டி தான் சார். உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது? நாங்கள் மேட் ஃபார் ஈச் அதர் சார். என் பொண்டாட்டி தங்க மாதிரி. எங்களுக்குள்ள இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை சார். எனக்காக என் ஒய்ஃப் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா சார். அவளுக்கு நானும் ரொம்ப இஷ்டம் சார். யாரு சார் இதை பண்ணியிருப்பாங்க? ஆக்சுவலாக இந்த ஏரோடு ப்ராஜெக்ட் முடியுது சார். நானும் அவளும் அங்கே போய் செட்டில் ஆகிறது முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி சார். என்னோட பொண்டாட்டியை கொண்டது யாருன்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க் யூ. ரொம்ப நல்ல பொண்ணு சார். நானே 2-3 தடவை தான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். வெளியிலேயே வரமாட்டாங்க சார். வரலட்சுமி விரதத்துக்கு காலனியில் இருக்கிற எல்லாரும் இன்வைட் பண்ணாங்க, நானும் போனேன். எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பழகுவாங்க சார். பக்கத்தில் இருக்கும் எப்படி இப்படி நடந்துச்சுன்னு எங்களாலேயே நம்ப முடியல சார். இந்த கேஸ் விஷயமா டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது வந்து விசாரிச்சா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கேன்? 3 வருஷமா வச்சிருக்கேன் சார். 3 வருஷமா? ஆமாம் சார். புருஷன் இல்லாத டைம்ல
அந்த வீட்டுக்கு யாரா வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க சார். அந்த பொண்ணு எப்பேற்பட்ட பொண்ணு தெரியுங்களா சார்? அயன் பண்ற துணியை கூட என் பொண்டாட்டி தான் வாங்கி வருவா ஐயா. அவங்கள போய் குறை சொல்றது தெய்வத்தையே குறை சொன்ன மாதிரி சார். அந்த அம்மாவை கொலை பண்ணவன் யாரா இருந்தாலும் சரி நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான் சார். உனக்கு மர்டர் ஆன அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது சார். எப்பாவது வருவாங்க, பூ வாங்கிட்டு போவாங்க, வேற எல்லாம் பேசாது சார். நான் கேட்கிற காசை கொடுத்துட்டு போயினே இருக்கோம். மற்றபடி நல்ல பொண்ணு தான் சார், வேற ஒன்றும் தெரியாது. அந்த வீட்டுக்கு ரெகுலராக யாராவது வந்து போவாங்களா? அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். நான் கவனிச்சதில்லை. நான் பாட்டுக்கு என் பொழப்பு உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன் சார். ஏய் ஏமா, உனக்கு ஏதாவது தகவல் தெர
கொலை செய்யப்பட்ட கமலிக்கும் அவளுடைய ஹஸ்பண்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. அக்கம் பக்கத்திலையும் அந்த பொண்ணை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கொலை பணத்துக்காகவோ இல்ல நகைக்காகவோ நடந்த மாதிரியும் தெரியல. உனக்கு என்ன தோணுது கதிரவன்? தற்கொலை முடிவு பண்ணி ஃபைல் க்ளோஸ் பண்ணலாமா சார்? யோ சாரி சார், மாலை போட்டிருக்கேன், மலைக்கு போகணும் சார். நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்துல கமலி என்ன பண்ணா, எங்க போனா, இது எல்லாத்தையும் விசாரிக்க போறோம். ஓகே சார். Morning. Any information regarding the case? ஆமாம் சார். இதாங்க சார், நீங்களும் பாருங்க. யார் யாவ? அதான் தெரியல.
இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படிதான் அப்படிதான். ஓகே குட் குட் குட். டேக் எ லாங் பிரீத், டேக் எ லாங் பிரீத். ஓகே ஓகே, கோ டவுன் கோ டவுன். குட். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா. ஹலோ, ஹே, கம் ஃபார்வர்ட். ஐ கால் யூ பேக். ஹே ஸ்வேதா, சார், கண்ட்ரோலிங் தி பிரீத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், டேக் எ லாங் பிரீத். ஓகே, கோ இன்சைட், கோ இன்சைட். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். கொஞ்சம் ஃபாஸ்டா. குட். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா. குட் 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 குட். அப்படிதான் அப்படிதான். இன்னைக்கு இன்னைக்கு போதும். யா, ஹே, ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்றாருல்ல. யா, ரொம்ப நல்லா கோச் பண்றாங்க. நாம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன பண்றது? ஏதாவது பண்ணி ஆகணுமே. பை சார். ஓகே கேர்ள்ஸ், பை. பை பை. ரெட் புல் ஒன்று கொடுங்க. ஒரு ரெட் பல். ஹலோ, அறிவு இருக்கா? என்ன ஹலோ? ஹே மிஸ்டர், என் ஃபோனை எதுக்கு எடுத்துட்டு போனேன்? உங்க ஃபோன் உங்களுக்கு அடையாளம் தெரியாதா? ஹே ஹே, தப்பா பேசாதீங்க. என்கிட்ட இருக்கிறது என்னோட ஃபோன் தான். ஹூ ஆர் யூ? உங்க ஃபோன் உங்ககிட்ட இருந்தா நான் எப்படி உங்க நம்பர்ல இருந்து கால் பண்ண முடியும்? இடியட், நல்லா பாரு. மை காட். சாரி சாரி மேம். உங்க சாரி புரி எனக்கு வேண்டாம். என் ஃபோன் எனக்கு வேணும். ஓகே 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 மேடம். எங்க வரணும்னு சொல்லுங்க, அங்க வந்து நானே கொடுத்துறேன். ஈவினிங் 5:00 நீ எலியட் பீச்ல இருக்க. இல்ல இல்லனா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பேன். ஐயோ, நான் கண்டிப்பா வந்துறேன் மேடம். ஏ மிஸ்டர், இது உங்க ஃபோன். என் ஃபோன் எங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த திருட்டு புத்தி? ஹலோ, ஏன் இப்ப திருட்டு பட்டம் கட்டுறீங்க? திருடுறதா இருந்தா நான் எதுக்கு என் ஃபோனை விட்டுட்டு வரணும்? எனக்கு கொஞ்சம் அவசரம், இன்னொரு இடத்துக்கு ஸ்விம்மிங் ட்ரைனிங் போக வேண்டியிருந்தது, அதனால ஃபோன் மாறிடுச்சு. ஓ, நீங்க ஸ்விம்மிங் ட்ரைனரா? ஆமா. எனக்கு ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் வெரி குட் ட்ரைனர். நீங்க எனக்கு கத்து கொடுக்க முடியுமா? ஓகே, கத்து தரலாமே. நாளைக்கு ஒரு 10:00 லீ கிளப் வந்துறீங்களா? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நீங்கள் அங்கே வந்து கற்றுக் கொடுக்க முடியுமா? ஓகே, கற்று தரலாமே. தேங்க்யூ மேடம். மேடம், கமலி. கமலி, உங்கள் நம்பர் டயலிஸ்ட்லேயே இருக்கு, கால் பண்ணுங்க மாஸ்டர். ம், ஓகே. Thank you. I am a national champion. I know all kind of dives. எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேண்டாம்.
ஜஸ்ட் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தா போதும். ஓகே. பார்த்து பார்த்து. தேங்க் யூ. ஸ்விம்மிங்கை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ப்ரீத் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆ, கோ டவுன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஆ, அப்படிதான். கம் ஆன். ஆ, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆ, அப்படிதான். குட் குட். குட். நல்லா ட்ரெயின் பண்ணுறீங்க மாஸ்டர். பார்த்து. கமின் மாஸ்டர். ஹாய், குட் மார்னிங். என்ன கமலி, கையில் மருதானே? இன்னைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குல்லையா? சாரி மாஸ்டர், இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் இருந்ததா, மெஹந்தி போட்டுட்டேன், அதான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்ல முடியல. இட்ஸ் ஓகே கமலி, அப்போ நான் கிளம்புறேன். ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்களே. இட்ஸ் ஓகே, நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். இருங்க இருங்க, கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். இட்ஸ் மை ஆர்டர். இல்லை கமலி, நான் இப்போ தான். ப்ளீஸ் மாஸ்டர், ஏதாவது சாப்பிடுங்களே. என்ன சாப்பிட்றீங்க? அது ஐஸ்கிரீம். ஓகே, நான் எடுத்துட்டு வர முடியாது, நீங்க தான் எடுக்கணும். ஓகே மாஸ்டர், ஃப்ரிட்ஜ் ஹங்க மாஸ்டர். ஓ சாரி. ஓகே, ஹேவ் இட். எப்படி மாஸ்டர், நீங்களே ஓபன் பண்ணுங்களே. சரி சரி. கொஞ்சம் தொடச்சு விடுறீங்களா? ஹேய், ஸ்விம்மிங் கத்து கொடுக்கிற சாக்ல அந்த பொண்ணை நல்லா யூஸ் பண்ணி கொலையும் பண்ணிட்டியடா ராஸ்கல். சார், நான் எங்க சார் அந்த பொண்ணை யூஸ் பண்ணேன்? என்னதான் சார் அதை யூஸ் பண்ணிச்சு? சத்தியமா சொல்றேன் சார், அது ஒரு நரக வேதனை. ஆரம்பத்துல சுகமா தான் சார் இருந்தது, ஆனா போக போக சோகமா மாறிடுச்சு. ராத்திரி பகல் வெயில் மழைன்னு பார்க்காம கண்ட நேரத்துல கண்ட இடத்துல திடீர்னு அவளை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணேன். அட்ரஸ் மாத்தினேன், தொழில மாத்தினேன், எஸ்கேப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நேத்து தான் அந்த பொண்ணோட போட்டோ பேப்பர்ல பார்த்தேன் சார். இதுக்கடையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். நீங்க எந்த நேரத்துல எங்க கூப்பிட்டாலும் நான் விசாரணைக்கு வர தயார் சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார, ப்ளீஸ் சார். நான் அது மாதிரி பண்ணல சார். சார், நீங்களாவது சார் கிட்ட சொல்லுங்க சார். சார், என்னையா அது? ஆமா சார். என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவன்னு புருஷங்கார சொல்றான். ஆமா சார். இவன் என்னடானா, அவ ரொம்ப கெட்டவன்னு சொல்றான். ஆமா சார். ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா சார், கேஸ் இடுக்கும் போல தெரியுதையா. ஏயா. ஆமா சார். இவ சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குமா? ஆமா சார். இல்ல சார், அவனை பார்த்தாலே பாவமா இருக்கு சார், அழுகுறான் சார். அழுகிறவன் பொய் சொல்ல மாட்டான் சார். போயா, நீயும் உன் ஜட்மெண்ட். சார், போலீஸ்னா யாரையும் நம்ப கூடாது.
உன்னை எல்லாம் வச்சு என்கொயரி பண்ணா விளங்கிடும். போய் ஏதாவது வீட்டு வேலை இருந்தா பாரியா. என்னையா கமலி மர்டர் கேஸ் சம்பந்தமா உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. எங்க? அங்க வெயிட் பண்றாங்க சார். வந்து தொலை. யார் மணி? இந்த கேஸ் விஷயமா உங்களுக்கு என்ன தெரியும்? வணக்கம் சார், என் பேர் ஜனனி.
சொல்லடா. ஏய் ஜனனி ஃபாஸ்டா வா. ஓகே. கோ ஸ்லோடா. ஆமா ஆமா. ஓகே. கம் சீக்கிரமா. ரொம்ப ஜாலியா இருந்ததுல. ஆமா. எப்படி போறா பார். போறோம். எவ்வளவு வேகமா போறா பார். நீங்க பாத்து வரல. இன்னொரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நல்லவேளை நான் உங்களை பிடிச்சிட்டேன். தேங்க் காட். என்ன ரோட்ல இப்படி எல்லாம் ஹார்ஷா வண்டி ஓட்டுறாங்க. டேய் மதன், ரோட்ல நிறைய இடியட்ஸ் இருக்காங்கன்னு ஆட் வருது பாத்தியா? அது எவ்வளவு கரெக்ட்டா இருக்கு பாரு. ரொம்ப கரெக்ட். என்ன மாதிரி? ஆமா. அவ மீட் பண்ணன ஃபர்ஸ்ட் டேவே என் மதன ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு சத்தியமா அன்னைக்கு எனக்கு தெரியாது சார். இடியட். நானும் மதனும் ஒன்னா இருக்கும் போதுதான் சார் அவ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மதன் கிட்ட பேசினா. அங்க போலாமா? அங்கயா? என்னால முடியாதுப்பா. உன்னாலதான் அதெல்லாம் முடியும். ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட் குடிப்பேன் குடு. சரி சரி. முன்னாடி வந்து குடி. வாவ் சூப்பரா இருக்கு. இரு. ஓகே. எங்க இருக்கோ? எங்க தான் இருக்கியா? ஏய் எனக்கு கொஞ்சம் மிச்ச வேடி. ஹாய். டோன்ட் யூ ரிமெம்பர் மீ? நேத்து என்ன பிடிச்சி அணைச்சிங்களே, ஐ மீன் காப்பாத்துனீங்களே. ஓ நீங்களா? நேத்து உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. இட்ஸ் ஓகே. சொல்லுங்க. ஐ அம் கமலி. ஐ அம் மதன். ஜனனி. ஹாய். சாரி நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். ஆமா நீங்க டெய்லி ஜாகிங் வருவீங்களா? ஐயோ நான் டெய்லி வரமாட்டேங்க. ஆனா மதன் மிஸ் பண்ணிடாம வருவான். ஏன்னா அவனுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா மிஸ்டர் சென்னை ஆகணும்னு ஆசை. ஓ அப்படியா? நீ இப்பவே என் மனசுக்குள்ள மிஸ்டர் சென்னை ஆயிட்டடா. பெஸ்ட் ஆஃப் லக் மிஸ்டர் சென்னை. தேங்க்ஸ் அ லாட். பை பை பை. பாத்தியா அவங்க இப்பவே என்ன மிஸ்டர் சென்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொண்ணு பெஸ்ட் ஆஃப் லக் சொன்னா போதுமே. ஆமா. ஹே மிஸ் ஆக்சிடென்ட். ஹாய். என்ன இங்க? எங்க இத நான் தான் உங்களுக்கு கேக்கணும். இது நான் ரெகுலரா வர ஜிம். ஓ சாரி நான் நேத்து தான் ஜாயின் பண்ணேன். ஓ ஓகே கேரி ஆன். ஓகே பை. ஹே அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. ஸ்லோ ஸ்லோ கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணுங்க. ஓகே ஓகே. மேம் இது டெட் ஸ்லோங்க. கொஞ்சம் மீடியமாக பண்ணுங்க. உங்கள் ஸ்பீடு என்னன்னு சொன்னீங்கன்னா அதை அப்படியே நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே நான் வரேன். ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஹேண்ட்ஸ் ஸ்டிஃபாக வைங்க. லெக்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரைட். ஸ்பீட். ஓகே ஆல்ரைட். கூல் கூல். யா
இதான் உன் ஸ்பீடா? உன் ஸ்பீடு மட்டும் இல்லடா, உன்னையே பிக்கப் பண்ணுவேன். ஏய், என்னாச்சு? ஏய், என்னாச்சு? ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. அரி ஓகே, காலை நிட்ட முடியுதா? இருங்க இருங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, ஓகே, ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். பார்த்து மெதுவா 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 எழுந்துருங்க. கொஞ்சம் இருங்க, நான் ஓபன் பண்றேன். வெயிட் வெயிட், இருங்க, மெதுவா மெதுவா வாங்க. வாங்க, வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். ஹே, கேர்ஃபுல். ஓகே, இந்த ரூமா? கம் பாத்து, மெதுவா வாங்க. பாத்து, ஐ வில் ஹெல்ப் யூ. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த டேப்லெட் பெயினை கம்மி பண்ணுறதுக்கு. இந்தாங்க, ஓபன் பண்ணுங்க. ஆ, போதும் போதும். ஆமா, உங்க வீட்ல யாரும் இல்லையா? ஆமா, நான் ஒண்டினா. யாரும் இல்லாம வீட்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ல? நோ நோ, இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ். நான் வீக்கெண்ட்ல மட்டும் தான் இங்க வருவேன். ஓ, தி பிளேஸ் இஸ் வெரி குட். ஓகே, நான் கிளம்புறேன். டேக் கேர், ஓகே, ப்ளீஸ், பை. மதன், என்ன? ஹே, தேங்க்ஸ் மிஸ்டர் சென்னை. ஓ, இட்ஸ் ஓகே. Yes. Yes. You're looking so smart. You to take care of your health.
ஏங்க இன்னும் தூங்கலையா? ரெஸ்ட் எடுங்க, அப்பதான் கால் வலி சரியாகும். என் தூக்கத்தை நீ தான் கெடுத்துட்டியே. நைஸ். சொல்லு ஜனனி. என்னடா, நேத்து நீ என் போனை பிக் பண்ணவே இல்ல. சாரி, நான் வேற வொர்க்ல பிஸியா இருந்தேன். சரி, நீ இப்ப ஜாகிங் வரியா இல்லையா? அங்க தான் வந்துட்டு இருக்க கமலி. சாரி ஜனனி. என்னாச்சு இவனுக்கு? ஹாய் கமலி, ஹவ் இஸ் பெயின்? நாட் ஃபீலிங் வெல் மதன். ஒரு ஸ்டெப் கூட என்னால எடுத்து வைக்க முடியல. இட்ஸ் பெயினிங் அ லாட். அப்படியா? கொஞ்சம் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே ஓகே, வெல்கம். ஓகே பை. ஹேய், நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. என்னாச்சு, எங்க கிளம்பிட்டீங்க? நைட் பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, அதான் ஹாஸ்பிடல். இந்த பேண்டேஜ் போட்டா பெயின் ஜாஸ்தியா தான் இருக்கும். இந்த பேண்டேஜ் ரிமூவ் பண்ணிட்டு க்ரீப் பேண்டேஜ் போட்டா 2-3 டேஸ்ல எல்லாம் சரியா போய்டும். ஐ வில் ஹெல்ப் யூ, கம். ஓகே. பாத்து மெதுவா. நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஹாஸ்பிடல் போணுமா? பாத்து. ஹே மிஸ்டர் சென்னை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. ஐயோ, இப்போவே டைம் ஆயிடுச்சு. இரு இருடா ப்ளீஸ். இல்ல, டைம் ஆயிடுச்சு ப்ளீஸ். இல்ல, நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஓகே ஜனனி. இல்ல, இவங்களுக்கு கால்ல அடிபட்டுருச்சு, அதான். ஏ மூஞ்சிலே முழிக்காத. ஏய் ஜனனி, சொல்றத கேளு ப்ளீஸ். ஜனனி வெயிட். என்ன சீட் பண்ணிட்டான் சார்? அவன் சீட் பண்ணிட்டான் சார். என் லைஃப் போயிருச்சு சார். அங்கிள், நான் மதனோட ஃப்ரெண்ட் ஸ்ரீனிவாசன். உட்காருங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. மதன் இல்லையா அங்கிள்? ரொம்ப நாள் ஆச்சு மதனை பார்த்து, அதான் வந்தேன். அவன் நம்பரை மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் நம்பர் கொடுக்குறீங்களா? 8266-51-51-82-82-97-97. காஃபி சாப்பிட்டு போங்க தம்பி. இட்ஸ் ஓகே அங்கிள், தேங்க்ஸ். வரேன். கதிரவன் சார், நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. பையன் பேனா எடுத்துட்டு போயிட்டான் சார். யோ, பேனா அவெல்லாம் கையில வச்சுக்க மாட்டியா? உன்னெல்லாம் போலீஸ்காரனா வச்சிருக்காங்களே. நம்பர் எழுதுக்கோ, 8266-51-82-97. நோட் பண்ணிக்கிட்டியா? இந்த நம்பரை இம்மிடியட்டா ட்ரேஸ் அவுட் பண்ணி அவ எங்க இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு உடனே வரணும். ஓகே சரி சார், சரி சார், உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். வீட்டுக்கு போனேன், ஆனா அந்த சார்ஜர் கிடைக்கல சார், எனக்கு கிடைக்கல.
இவனும் பண்ணலையா? அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல சார்.
எப்படி மச்சான், எது சத்தம் கத்தம் போடலையா? நான் யாரு, எவளுக்கு எங்க வீக்னஸோ நான் அங்க தான் தட்டுவேன். முதல்ல ஸ்டார்டிங் கொஞ்சம் பயமா தான் இருந்தது, ஆனா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சான்ஸே இல்லடா. அவ மயக்கத்துல இருக்கும்போது நான் அப்படியே எஸ்கேப் பண்ணிட்டேன்டா. அதுக்கு அப்புறம் நான் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் ரைட் நவ. ம், ஏ இப்போதான்டா வா, திடீர்னு வந்து நிக்கடா. நீ போடா, நீ யூ கேன் மேனேஜ். போ போ. நேத்து என்ன பண்ண? இல்ல, நேத்து நீங்க போதையில இருந்தீங்க, அதனால வீட்டுல கொண்டு போய் விட்டேன். ஹம், அப்புறம் என்ன பண்ண? உங்களால காரை விட்டு கூட இறங்க முடியல, அதனால தான் பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போனேன். அப்புறம் என்னடா பண்ண? உடம்பு பூரா ஒரே வலி, உனக்கு பலம் ரொம்ப ஜாஸ்திடா. மச்சா, பப்பு ஓனர் தான்டா பேரு, ஆனா வர்ற ஃபிகர் எல்லாம் நீ தாண்டா தள்ளிட்டு போற. ஆனா 1 இயருக்கு கமலியை ரிசர்வ் பண்ணி வச்சிட்டேன். அவளுக்கு கார் இருக்கு, வீடு இருக்கு, நிறைய சொத்தும் வச்சிருக்கா. அப்படியே அதை வச்சுக்கிட்டு செட்டில் ஆக வேண்டியதுதான். ஓகே, நீ செட்டில் ஆகு. ப்ளீஸ்டா மச்சா, ப்ளீஸ். என்ன மச்சான் இப்படியெல்லாம் பேசுற? இது கூட பண்ண மாட்டேன். இந்த பப்பியை என் பொறுப்பில் கொடுத்துருக்க, உனக்காக ஒரு பொண்ணு கூடவா கொடுக்க மாட்டேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா. ரிங் போது. ஓகே ஓகே. ஹாய் ஸ்வீட் சீட்டிங் ஃபெலோ, உன்னை நேத்தே எதிர்பார்த்தேன். கிளப்ல கொஞ்சம் வேலை. நான் இங்க இருக்கும்போது உனக்கு அங்க என்னடா வேலை? என் ஃப்ரெண்டு சுதாகருக்கு நான் இல்லைன்னா கையும் ஓடாது காலும் ஓடாது. எனக்கும் தான் எதுவும் ஓடல. எப்ப வர டார்லிங்? இன்னைக்கு நைட். பகல ஏன் வேஸ்ட் பண்ற சீட்டோ? ஓகே, ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல. யாரு? அன்னைக்கு நீ பப்புக்கு வரும்போது பக்கத்துல இருந்தல. ஓ, அந்த தார்த்தினா. டேய், நான் உன் மேல கிக்கா இருக்கனா அவன் மேல சிக்காவே இருக்கான். இருந்துட்டு போட்டும், என்ன பாக்குறவங்க கூட நான் படுக்க முடியுமா? என்னடா, ஒரு தடவை ப்ளீஸ், எனக்காக. உனக்காகனா யாருடா நீ? ஒரு நாள் நான் அசந்த நேரத்துல சீட் பண்ண இடியட். ஏதோ போனா போகுதுன்னு விட்டா உன் ஃப்ரெண்டுக்கு நான் வேணுமா? உங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். ஸ்டூப்பிட். சா, என்னடா இது? இப்படி பண்ணிட்டல.
மச்சான், கண்டிப்பாக கிடைப்பாடா. இப்போ பாரு, தன்னால் வருவா. சரி சரி. என்னடா பண்ண போற? பேசு. படம் பாத்தியா? எப்படி இருந்தது? என்னைக்காவது யூஸ் ஆகும்னு இதை நெட்ல விட்டேன்னு வை. சும்மா பிச்சுக்கும். என்ன சொல்ற? விடவா? சொல்லடி. 9:00 ஈஸியா ரோட்ல வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். எப்படி என்னடா 9:00 சொன்னா இன்னும் காணோம்? சே, டென்ஷன் ஆகுதா மச்சான்? அதான் வந்துட்டே இருக்கல. பாத்தியா, இதோ வந்துட்டா. இல்ல, இன்னைக்கு நைட்டு ஒரே ஜாலிதான். அப்புறம் என்ன? இங்க பாருங்க சார், நான் எப்படி சார் அவளை போய் கொல்ல முடியும்? எனக்காவது கால் போச்சு சார், ஆனா என் ஃப்ரெண்டுக்கு பயங்கர குடும்பக்காரியா இருப்பா போல இருக்கு சார். அவளை சும்மா விடக்கூடாது சார். ஓ சார், யோ, அவ செத்துட்டாயா? அந்த விசாரணை தான் போயிட்டு இருக்கு. சாரி சார், மரமண்ட. அவளை கொன்னவன சும்மா விடக்கூடாது சார். என்ன பண்ண போற? அவளை கொன்னவன கண்டுபிடிக்க போறேன் சார். டயலாக் மட்டும் நல்லா பேசு, உருப்படியா எந்த ஸ்டெப்பும் எடுக்காத. சார், என்னோட அடுத்த ஸ்டெப்பை பாருங்க சார். கிழிச்ச. இதுவரைக்கும் 3 பேரை இன்டரோகேட் பண்ணியாச்சு, ஆனா எந்த துப்பும் கிடைக்கல. எங்க போனாலும் அந்த பொண்ணை பத்தின தகவல் தான் கிடைக்குதே தவிர மர்டர் பத்தின டீடைல்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. How to finish the case? Yes, sir. அந்த கேஸ் விஷயமா தான் என்கொயரி போயிட்டு இருக்கு. டெஃபினெட்லி சார். யா, முடிஞ்சவனே கூப்பிடுறேன். ஆ, அவர் தான் வந்திருக்காரு. ஓகே. வணக்கம் சார். ஹலோ. ஹலோ. ப்ளீஸ் சிட் டவுன்.
வீட்டில் ஒரு டிரைவர் இருந்தா சார், என் தம்பி மாதிரி அவனை சிபிஐல இருக்க வேண்டிய ஆளு சார். தோண்டி துருவி எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கீங்களே சார். எப்படி சார்? எல்லாம் நீ எடுத்த அடுத்த ஸ்டெப்பை வச்சுதான். கமலி ஹஸ்பண்ட விசாரிச்சோம்ல, ஒரே பட்டத்துக்குள்ள விசாரிச்சதா கோல் விழுன்னு சொன்னீங்க இல்லையா சார், அதைத்தான் ஃபாலோ பண்ண. கமலி ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு ஆரம்பத்துல? என்ன சொன்னாரோ அதைத்தான் சார் கடைசி வரைக்கும் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. வேலையை விட்டு போன ஒரு டிரைவரை பத்தி சொன்னாரு இல்லையா? ஆமாங்க சார், அவன் தான் வேலையை விட்டு போயிட்டானே. அவன் எங்கேயும் போல, அவன் தான் இவன். இவனா? ஏண்டா, நீ டிரைவர்ன்றதுனால அவ உன கோஆபரேட் பண்ணலையா? அசிங்கமா பேசாதீங்க சார். என் முதலாளி எனக்கு தெய்வம் மாதிரி, அவளையும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, ஃப்ரீயா இருக்கும் போது கண்டிப்பா கால் பண்ணணும். கண்டிப்பா கால் பண்ணுங்க. சீக்கிரம் வந்துருங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். முத்து அண்ணா, டிக்கெட் இன்னைக்கு கேன்சல் பண்ணு. சரிங்கண்ணா. ஏன் டிக்கெட் கேன்சல்? ஏற்கனவே 5 தடவை டிக்கெட் கேன்சல் பண்ணிருக்கீங்க, இந்த தடவை கண்டிப்பா போயாகணும். எந்திரீங்க. ஆமா, இந்த ஒரு தடவை மட்டும் விட்டுறேன், நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா போறேன். இல்ல இல்ல, நீங்க கண்டிப்பா போயாகணும். எந்திரீங்க சொல்றேன். என்னடா, ஏய் புள்ள விட்டு 1 மந்த் நான் வாங்கனக்கு போறேன். அண்ணே நான் பாத்துக்கறேன். சாப்பிடு சொல்லுங்க.
Hi, I'm Jay from Bangalore. சார் வணக்கம் சார். உங்களை பிக்கப் பண்ணிட்டேன்னு மேடமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சார். ஓகே. Hi Jay. Hi. How are you? Cool dude. Okay. Apro, how is business? Fantastic. Fine ha? Fine. Muthu, ivanga yen friend. Ah, theriyum nee. Chinna vayasula unga kuda padichavaru. Ella vishayathum engitta sonnaru. Varavayila naanga pesidda vandom. ரொம்ப நல்லவர் நீ, நல்லா பேசுறாரு பாத்தியா. சரி நீ நான் வீட்டுக்கு போறோம், கிளம்புறேன். சரி இந்தாங்க நீ சாவி. ஓ, ரெண்டு நாளா நீ வீட்டுக்கே போல இல்ல? சரி சரி கிளம்பு. உன் வைஃபுக்கு வர உடம்பு சரியில்லைன்னு சொன்னல? ஆமா நீ சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சரிங்க நீ வர. நீ முத்து இங்க வா. புடி இல்ல பரவாயில்ல நீ, நான் ஆட்டோலயே போயிடுறேன் சொல்றல. புடி உன் வைஃப கார்ல கூட்டிட்டு போ, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி நான் வரேன் நீ. அப்புறம் சொல்லடா. சார் குட் மார்னிங். நீங்க எப்ப வந்தீங்க? என்ன முத்து, நேத்து நீ தானே பிக்கப் பண்ண? பிக்கப் பண்ண? அப்ப நைட்டு இங்கே தங்கிட்டேன். தங்கிட்டீங்களா? ஆமா. இவையே இவ்ளோ ஃபீல் பண்றான். மொத்த கார் ரெடி தானே? போலாமா? ரெடி நீ உக்கார். ஏய், இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கமலி, நம்ம வழக்கமா போற ஸ்பாட்டுக்கு போலாமா? இந்த இடம் ரொம்ப மாறிடுச்சு இல்ல? ஆமா, வந்து ரொம்ப நாள் ஆகுது. காலேஜ் டேஸ்ல வந்ததுல? நம்ம காலேஜ் டேஸ்ல அடிக்காத கூத்தா. இந்த இடம் எவ்வளவு மாறி இருந்தாலும் நீ மட்டும் மாறவே இல்ல. காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரியே சூப்பரா இருக்க, அதுவும் இந்த ட்ரெஸ் சூப்பர். சான்ஸே இல்ல. ஹனி அண்ணா போன். ஹாய் பேபி, ஹவ் யூ? நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, அதான் முத்துவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன். முத்து இங்க தான் இருக்கான், பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா அண்ணா சொல்லுங்க. சரிங்க.
என்னங்க, என்ன தூக்கம் வரலையா? இல்லம்மா, மனசே சரியில்லை. குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. குடிங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையாங்க? வேலை செய்யற இடத்துல எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா? இவங்கெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போடு. நீங்களும் படுங்க. இல்லம்மா, நீ தூங்கு. என்ன முத்து? என் முதலாளிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது மேடம். நான் வரேன் மேடம். எவ்வளவு தங்கமானவர், அவருக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியா? நினைச்சாலே மனசு கூசுது. சொந்த அண்ணி மாதிரி நினைச்சு படிக்கிட்டு இருந்தேன். அண்ணனுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே. ஏண்டா வேலையை விட்டேன்னு கேட்டா அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றது? சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா? என்னாச்சுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. என்ன பண்ணா, இந்த பொம்பளை பொறுக்கி வேலை செய்யற இடத்துல வீட்டுக்காரன் மகிட்ட தப்பு நடந்து முயற்சி பண்ணிருக்கான். வீட்டுக்காரன் வெளிநாடு போயிட்டானா, நீ வீட்டுக்குள்ள போயிடுவியா? நான் பண்ணாத தப்புக்கு 2 வருஷம் என்ன ஜெயில தூக்கி போட்டாங்க சார். எல்லாம் அவளோட பிளான். அவளை சும்மா விடலாமா சார்? அவளை சும்மா விடலாமா சொல்லுங்க சார். அதனாலதான் சார் ஜெயில இருந்து வந்த உடனே முதல்ல அவ வீட்டுக்கு தான் போனேன். எதுக்கு வந்த? இங்க எல்லாம் வரக்கூடாது. போடா வெளிய. Come on!
நான் ஜெயிலுக்கு போனது கூட எனக்கு பெருசா தெரியல சார். என் பொண்டாடி பாவம் சார், அவ என்ன சார் தப்பு பண்ணா? 4 மாசம் கர்ப்பிணி சார். நான் ஜெயிலுக்கு போனதும் என்ன பண்றதுன்னு தெரியாம தற்கொலை பண்ணிட்டா சார். ரெண்டு மாசம் கழிச்சுதான் சார் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. ஆனா அத போன மாதிரி எரிச்சுட்டாங்க சார். நீ பண்ண ஒரே தப்பு, நீ ரிலீஸ் ஆன அன்னைக்கே அவளை கொன்னதுதான். ஜெயில இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வெரிஃபை பண்ண, நீ ரிலீஸ் ஆன டேட்டும் கமலி கொலையான டேட்டும் ஒன்னா இருந்தது. அப்பவே உன் மேல டவுட் வந்துருச்சு. ஏண்டா பாதிக்கப்பட்டவெல்லாம் சட்டத்தை கையில எடுத்துட்டு அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்குடா இருக்கோம்? இவனை தூக்கி வண்டிக்குள்ள போடுங்க. சார் சொன்னீங்க? யோ ரிலீஸ் பண்ணியா? போடா சார், போடா போ. குடியா சார். சூப்பர் பிளான் சார். என்கவுண்டர் தானே, சுட்டுருங்க சார். யோ சிகரெட்ட குடியா? ஓ சிகரெட் கேக்குறல்ல. மாறமாண்டா, ஏற்கனவே பண்ணாத தப்புக்கு 2 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்கா, திரும்பவும் ஏன் அவன் தண்டனை அனுபவிக்கிறான்? கரெக்டா இருக்காதியா சார்? அவன் பயங்கர கொடூரமா கொலை பண்ணிருக்கான் சார். யாரையா கொலை பண்ண? அவன் அவளை கொலை பண்ணலனா அந்த பொம்பளை ஏகப்பட்ட குடும்பங்களை நாசம் பண்ணிருப்பா. வாயா போலாம். சரிங்க சார். தன்னோட அற்ப சுகத்துக்காக அந்த பொம்பளை எல்லாருடைய வாழ்க்கையும் பலியாக்கிட்டா. பணம் இருக்கிற திமிரில் தான் இந்த மாதிரி பொம்பளைங்கள்லாம் ஆடுறாங்க. இன்னும் என்ன மாதிரி எத்தனை அப்பாவிங்க இவங்களால பலியாக போறாங்க.